வணக்கம். இது ஜாழ் தொலைக்காட்சியின் விசேட செய்தி. விடுவித்த நிலத்தை மீண்டும் அபகரிக்கும் படையினர். காங்கேசன்துறை மத்திய கிராம சேவகர் பிரிவின் 2018 ஆண்டு விடுவிக்கப்பட்ட நிலத்தை இரவோடு இரவாக ராணுவம் உரிமை கோரி அறிவித்தல் பலகையினை நாட்டியுள்ளனர். பருத்துத்துறை பொன்னாளி வீதியில் காங்கேசன்துறை மத்திய கிராம சேவகர் பிரிவின் ராணுவத்தினரின் பிடியில் 27 ஆண்டுகளிலிருந்து 2018 ஆண்டு விடுவிக்கப்பட்ட நிலமே இவ்வாறு இரவோடு இரவாக ராணுவம் உரிமை கோரி அறிவித்தல் பலகையினை நாட்டியுள்ளனர். இவ்வாறு அறிவித்தல் நாட்டியுள்ள நிலமானது இருவருக்கு உரித்தான 8 பரப்பு காணியாகும். இப்பகுதி விடுவிக்கப்பட்ட பின்பு காணி உரிமையாளர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டதோடு இதன் அருகே காணப்பட்ட வீதியினை பிரதேச சபையும் புதிதாக அமைத்து வழங்கியிருந்தது. இந்த நிலையிலே குறித்த நிலம் தற்போது ராணுவம் மீண்டும் கையகப்படுத்த முனைவதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜாழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.